இலங்கை பூராகவும் இருக்கக்கூடிய சிறைச்சாலைகளிலே 160 தமிழ் அரசியல் கைதிகள் தண்டனை விதிக்கப்பட்டு விசாரணைகள் நடைபெற்று மேன்முறையீடுகள் செய்யப்பட்டு விசாரணைகளை எதிர்நோக்கி அதேபோல விசாரணைகள் இல்லாமல் தடுத்து வைக்கப்பட்டிருக்கவர்களுடைய பிரச்சனைக்கு முடிவுகட்ட வேண்டும் என்று கோரிக்கை விடுக்கின்ற அதே நேரத்திலே 3 தமிழ் அரசியல் கைதிகள் தங்களுடைய வழக்குகளை அன்றாதபுரம் மேல் நீதிமன்றத்திலிருந்து வவுனியாவுக்கு மாற்றியதை எதிர்த்து இன்றைக்கு 21வது நாளாக தொடர்ந்து சாகும் வரையான உண்ணாவிரதத்தை மேற்கொண்டிருக்கிறார்கள். அவருடைய உண்ணாவிரதத்தை இந்த நாட்டின் அதிமேதக ஜனாதிபதி அவர்கள் முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்றும் அதே போல வடமாகாணம் தழுவிய ஹர்த்தால் இடம்பெற்றது. ஆளுநர் மாவட்ட செயலகத்துக்கு முன்னால் ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்றன. இதே போல் நாங்கள் ஆளுநரை வந்து சந்தித்திருந்தோம். நேற்றைய தினமும் போராட்டக்காரர்களை சந்தித்த அந்த கருப்பு கொடி ஆர்ப்பாட்டம் போராட்டத்திலே சந்தித்த ஜனாதிபதியிடமும் எங்களுடைய கருத்துக்களை தெரிவித்தோம் என்று கௌரவ ஆளுநர் அவர்களை சந்தித்து நாங்கள் அந்த அரசியல் கைதிகளுடைய உறவினர்கள் அதாவது சுலக்ஷன் அவர்களுடைய அம்மா அதே போல் திருவரல் அவர்களுடைய மனைவியார் அதே போல் சுலக்ஷனுடைய தங்கை ஆகிய மூவரும் அடங்கியவருடன் எங்களுடைய சிவனர் கட்டளையினுடைய நிறுவனர் திரு கணேஸ்வரன் வேலாயுதம் சிவனர் கட்டளையினுடைய இணைப்பாளர் திரு சதீஷ் நானுமாக சந்தித்து ஆளுநரிடம் பேசியிருக்கின்றோம். அவர் ஜனாதிபதிக்கு ஏற்கனவே தகவல்களை அனுப்பியிருக்கிறார். நாங்கள் நாளைய தினம் அன்றாதபுரம் சிறைச்சாலையிலே அவர்களை உண்ணாவிரதம் இருக்கும் 3 அரசியல் கைதிகளையும் அதே போல் அங்கே மலையகத்தைச் சேர்ந்த இருக்கக்கூடிய அந்த கைதியினுடைய தாயாரும் எங்களுடன் இணைந்து கொள்வார்கள். நாளை மாலை அவர்களை நாங்கள் அன்றாபுரம் சிறைச்சாலையை சந்தித்து நாங்கள் தொடர்ந்து கொழும்பு சென்று பல்வேறு தரப்பினர்களிடம் நாங்கள் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு இந்த கோரிக்கையை அரசாங்கம் ஏற்குமாறு நாங்கள் வேண்டுகோள் விடுக்க இருக்கின்றோம். நன்றி.